ஹாய் எவ்ரி ஒன். ஸோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்காக தான் நான் இந்த 5 மார்க் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன். பயோ பாட்னி, நமக்கு பாட்னியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ 5 மார்க் வரும்? நமக்கு வந்து 2 5 மார்க் தான், அதாவது 4 கொடுத்து ஏ ஆர் பி, திரும்பவும் ஒரு ஏ ஆர் பி, 2 கொஷின் இருக்கும். இந்த ரெண்டில் எழுதுகிற சாய்ஸில் நம்ம அந்த 2ல் 2 கொஷின் எழுதணும். ஓகே, 4 கொஷின்ஸ் அதில் நம்ம 2 எழுதணும் எதிர சாய்ஸில். ஸோ 2 5 மார்க் தான், ஏன்னா பாட்னி வந்து நமக்கு 35 மார்க் தான் அண்ட் பயோ ஜுவாலஜி வந்து 35 மார்க். நான் பயோ பாட்னியோட 5 மார்க் மட்டும் தான் போட்டிருக்கேன், பட் இதெல்லாம் 5 மார்க்னு கூட சொல்லிட முடியாது, ஏன்னா 3 மார்க்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வேறு வீடியோவில் வந்து, அதாவது நான் பயோ பாட்னி, ஏன்னா லென்த்தியாக இருக்குது, 10 லெசன் இருக்குது பயோ பாட்னியில். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு எல்லாமே சேர்த்து என்னால் போடுறதுக்கு டைம் ஆயிடும். இப்போ ஷார்ட் வீடியோவை முடிக்கலான்னு சொல்லி தான் நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த PDF வந்து கீழே கிடைக்கும் டிசிஷன் பாக்ஸில். ஸோ இதில் எந்த கொஸ்டினுமே விடாதீங்க, ஏன்னா 3 மார்க்லேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் மைக்ரோஸ்பரான்ஜிசஸ் அது பார்த்துக்கோங்க, அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒவ்யூல் அதாவது மெகாஸ்பொராஞ்சியம், ஓகே, கேட்டசிக்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் என்டோமோஃபிலிஸ் ஆனமோஃபிலிஸ் பிளான்ஸோட கேட்டசிக் ஃபியூச்சர், இதிலெல்லாம் 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. நான் 5 மார்க்கில் டேரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போமிக்ஸஸோட டைப்ஸு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பேத்தனோகார்ஃபியோட சிக்னிஃபிகன்ஸ், பேத்தனோகார்ஃபின்னு என்ன, பாலியம்ப்ராயினி அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பாலியம்ப்ராயின், எண்டோஸ்போம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், நான் இது எல்லாமே ஃபஸ்ட் லெசன் தான். ஸோ இது ஒரு பெரிய லெசனாக இருந்தாலும் ஈஸியான லெசன், தயவுசெய்து படிச்சுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் லெசன். ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ் இன் மோனோ ஹைப்ரிட் க்ராஸ், டை ஹைப்ரிட் க்ராஸ், வேறு எதுவுமே நான் கொடுக்கல இந்த லெசனில், இருக்குது ஆனால் கொடுக்கல. மெக்கானிசம் ஆஃப் க்ராஸிங் ஓவர், டைப்ஸ் ஆஃப் ஆனிப்ளோரோட டைக்ராம் மட்டும் பாருங்கள், டைக்ராம் மட்டும், எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம். ஸோ அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி எனி 5 பாயிண்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் குரோமோசோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கடைசி பேஜில் இருக்கும் செகண்டில், தேர்ட் லெசனில் அண்ட் 4th லெசன் எஸ்இபி, எஸ்இபியோட யூசஸ், எஸ்இபியோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ளாட்டிங் டைப்ஸு, டிஃப்ரென்ஸ் டைப் ஆஃப் ப்ளாட்டிங், அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, வேறு எதுவுமே நான் இதில் சொல்லலை, எல்லாமே 3 மார்க்கில் அடங்கும். ஸோ அடுத்த லெசன் பிடிசி, 5th லெசன் கான்செப்ட் ஆஃப் பிடிசி கேட்பாங்க, பிடிசி டெக்னிக், பிடிசி அப்ளிகேஷன், வேறு எதுவும் நான் சொல்லலை. ஸோ லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாத்துலேயும் 3 தான் சொல்லியிருக்கேன், நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிரின்சிபல் ஆஃப் எக்காலஜியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ், அனாட்டமிக்கல் அடாப்ஷன் ஆஃப் ஜெரோஃபைட்ஸ், மார்ஃபாலஜிக்கல் அடாப்ஷன் ஆஃப் ஹாப்ளோஃபைட்ஸ். ஸோ இதெல்லாமே புக் பேக். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான் செக்ஷன் ரெகுலராக கேட்கறது தானே. ஹைட்ரோசிர் வந்து லாஸ்ட்டில் இருக்க கொஸ்டின், ஓகே, இதெல்லாம் ஒரே லெசன். அடுத்து எக்கோ சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பிரமிடு, ஃபுட் செயின், ஃபுட் பிப் சொல்லலை, பார்த்துக்கோங்க. ஆனால் டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் கேட்பாங்க. ஸோ அண்ட் அடுத்தது ஓசோன் டிப்ளீஷன் அண்டு ஓசோன் இவ்வளோதான், இதோட முடிஞ்சு அந்த எக்கோ சிஸ்டம். ஸோ இன்னும் இருக்குது பாண்ட் எக்கோ சிஸ்டம், இந்த மாதிரிலாம் இருக்குது, புக்கின்லாம் இருக்குது, டெம்பரேச்சரோடது. ஸோ அதெல்லாம் நான் ஏன் இன்க்ளூட் பண்ணலன்னா நிறையா இருக்குது உங்களுக்கு, அதனால தான். ஸோ அது வந்து நீங்கள் டீப்பாக டீட்டெயிலாக படிக்க வேண்டாம், ஏன்னா எக்கோலஜி அண்ட் பிரின்சிபல் ஆஃப் எக்கோலஜி அண்ட் எக்கோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டீப்பாக டீட்டெயிலாக படிக்கணும், ஓனாக படித்தா போதும். அடுத்து பாருங்கள், என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் ஓசோன் டிப்ளேஷன் பற்றி எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. க்ரீன் ஹவுஸ் அண்ட் குளோபல் வார்மிங் பற்றி படிங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓசோன் டிப்ளேஷன் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிஐஎஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் படிச்சுக்கோ. ரிமோட் சென்சிங்னா என்ன, ரிமோட் சென்சிங்கோட யூசஸ். அடுத்தது எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏஃபாரஸ்டேஷன் வித் கேஸ் ஸ்டடி இது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எஃபெக்ட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன், ஓகே, இதெல்லாம் என்ன இருக்குது நீங்களே ஓனாக எழுதலாம். அப்ஜெக்டிவ் ஆஃப் பிளான் பிரீடிங் 5 பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஹைபிரிடைசேஷன் ஸ்டெப்ஸு, டைப்ஸு, இது கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டெப்ஸும் படிக்கணும் டைப்ஸும் படிக்கணும், 5 மார்க்கில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஹிட்டோரிசிஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹிட்டோரிசிஸோட கிளாஸிஃபிகேஷன், வாட் இஸ் ஹிட்டோரிசிஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ், ஸோ இது வந்து ஆயுர்வேதா, சித்தா அந்த மாதிரிலாம் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக ஓனாக படிச்சிடலாம். ஆர்கானிக் ஃபார்மிங் லாஸ்ட் பேஜ் இருக்கும். ஸோ இதை தவிர்த்து நிறைய இருக்குது. இந்த லெசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டெலிட்டட் போக ஒரு 3-4 டாபிக் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஏதாவது கேட்பானு கேட்டால் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் எக்காலஜி எக்கோ சிஸ்டம் நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இருக்கும்னு. நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஸ்டின் வந்து கொடுக்கல, கார்பன் டை ஆக்சைடோட அந்த இது கொடுக்கல, டைக்ராம் ஃபாஸ்பரஸ் அதோட டைக்ராம் கொடுக்கல, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் செயின் கொடுக்கல, ஃபுட் வெம்ப் கொடுக்கல, இதெல்லாம் 3 மார்க்கில் அந்த மாதிரி அடங்கும். அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்காத காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 39 கொஸ்டின் இருக்குது, இதெல்லாம் படிச்சிங்கன்னா 2 5 மார்க் தான் அப்படிங்கிறப்ப உங்களுக்கே சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் எனிவே இதெல்லாம் ஈஸியான லெசன்ஸ், 10 லெசன் இருந்தாலும் ஈஸி தான். ஸோ அதை மைண்டில் வச்சு படிங்க, ஏன்னா எல்லாமே நம்ம ரிவிஷன் 2க்கு இது முடி படிச்சிட்டோம், செக்ஷன் முடி படிச்சிட்டோம்.
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் பற்றியும் நான் சொல்லலை, பாண்ட் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிவிஷன் டூ படிச்சுருந்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப ஸ்லோனஸ் எல்லாம் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த PDF வந்து கீழே கிடைக்கும். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.